வெல்கம் பேக் வித் அபவுட் டால் டாக் பிரீட் சொல்லிட்டு மின் டாக் பத்தி பார்க்க போறேன்னா ஜாக் ரசல் டெரியர் டாக் பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ நம்ம இது வந்து டெரியர் ஃபேமிலியில் இருக்கல ஸ்மாலஸ்டான ஒரு டாக் பிரீட் ஜாக் ரசல் டெரியர் தான் ஸோ ஓகே கைஸ் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் புல் டெரியர் பத்தி வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதுக்கு வந்து 1 hour ஃபோர் வியூஸ் போச்சு ஸோ சீக்கிரம் எனக்கு நிறைய வியூஸ் வரணும் ஸோ எனக்கு அந்த வீடியோக்கு வந்து நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் காமிச்சிருந்தேன் அதுக்கு வந்து எனக்கு 1000 லைக்ஸ் அது கிட்டத்தட்ட வரணும் கைஸ் ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்புறம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஜாக் ரசல் டெரியர் தான் வந்து ஸ்மாலஸ்ட் டாக் பிரீட் டெரியர் இதில் ஸோ ஜாக் ரசல் டெரியருக்கு அப்புறம் தான் பாஸ்டன் டெரியர் அதுக்கு வந்து ஹைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் யார்க்ஷயர் டெரியர் அதுக்கப்புறம் புல் டெரியர் வருது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா ரசல் டெரியர் அந்த மாதிரி டெரியர்ஸ் நிறைய இது போகுது ஸோ இப்போ வந்து ஜாக் ரசல் டெரியர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஓல்டன் டேஸில் இது வந்து ஆரிஜின் இங்கிலாந்து ஸோ இங்கிலாண்டில் இந்த ஓல்டன் டேஸில் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபாக்ஸ் ஹண்டிங் இந்த நரின்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஃபாக்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்காக ஓல்டன் டேஸில் நம்ம ஜாக் ரசல் டெரியர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லிக்கிறேன் லைஃப் ஸ்பேன் ஹைட்டு வெயிட் எல்லாமே சொல்லிடுறேன் ஸோ இப்போ நம்ம ஜாக் ரசல் டெரியரோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு 38 centimeters 25 to 38 centimeters இருக்கும் கைஸ் அதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு 16 years 14 to 16 years வாழும் கைஸ் ஸோ நெக்ஸ்ட் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 kg 3.8 kgs தான் கைஸ் இருக்கும் ஸோ அது டெம்பர்மெண்ட் பற்றி இப்போ பார்க்கலாம் நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பர்மெண்ட் என்னென்னா நம்ம ஜாக்ரஸ் டெரியர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆக்டிவ் ஹைப்பர் ஆக்டிவான டாகுன்றாங்க ஸோ இது வந்து நல்லா ஹண்டிங் அப்புறம் அது வந்து நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ நம்ம இது வந்து நிறையா விளையாடுறதுக்கு நிறைய இதுக்குலாம் யூஸ் ஆகும் கைஸ் இது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டாக் ரொம்ப இன்டெலிஜென்ட் பிரில்லியண்ட்டான டாக் கைஸ் ஸோ நீங்கள் வாங்கலாம் அது இது வந்து உங்களுக்கு ஒரு 10 to 15 thousand கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த டாக் ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் இப்போ நான் அடாப்டபிலிட்டிலாம் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட அதுக்கு நம்ம கலர் பார்க்க மாறன்ட்டோ ஸோ இப்போ நம்ம அதோட கலர் பற்றி பார்க்கலாம் ஸோ அது கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் டேன் ஒயிட் பிளாக் இந்த மாதிரி மிக்ஸ்டாக ஒரு கலர் இருக்குது சில இது வந்து பிரிண்டில் கலர்லேயும் சில டைப் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ காய்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஜாக்ரஸ் டெரியர் அடாப்டபிலிட்டி சம்மருக்கு அடாப்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதனால் ஓரளவுக்கு மீடியமாக பண்ண முடியும் வின்டர்லேயும் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் ஸோ வந்து மீடியம் வார்ம்த்தில் கோல்ட்லேயும் இருக்கணும் அப்போ தான் செட் ஆகும் ஸோ இப்போ வந்து நம்ம அதோட க்ரூமிங் அதோட நியூட்ரிஷன் என்னெல்லாம் தேவை அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம இப்போ ஸோ இப்போ அதுக்கு நான் சொல்லிக்கிறேன் காய்ஸ் ஸோ நம்ம ஜாக்ரஸ் டெரியர் வந்து ரொம்ப ஃபேமிலியான ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி டாக் காய்ஸ் ஸோ உங்கள் கிட்ஸ் கூட அவங்களோட ஃபேமிலி கூட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும் ஓனரோட ஸோ ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும் அது வந்து அத்லெட்டிக் டாக் எப்பவுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுக்கு சேட் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் ஸோ ஓகே கைஸ் இப்போ நம்ம அதோட அமெரிக்கன் கல்யாண கிளப்பில் என்ன சொல்கிறாங்க நம்ம கேட்கலாம் ஜாக் ரசல் டெரியர் பற்றி ஸோ இது என்ன அடாப்ட் பண்ணி சொல்லிக்கிறேன் இது வந்து அப்பார்ட்மெண்ட் லிவிங்க்கு ரொம்பவே சூட் ஆகுது ஸோ இதுக்கு வந்து 3-star ரேட்டிங் நம்ம கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் செட் ஆகுது ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு ரொம்பவே நல்லா சூட் ஆகும் அவங்க ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் யாராவது ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க நாய் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த டாக் வாங்கி வளர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய லெவலுக்கு போகலாம் நீங்கள் புல் மாஸ்டர் ராட் பிடி அந்த மாதிரி போகலாம் ஸோ ஓகே நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்ரஸ் டெரியர் வந்து தனியாக இருக்கிறதுக்கு சூட் ஆகுது ஸோ நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகணும் எங்கே போனாலும் வெளியே எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகணும் இப்போ வந்து நீங்கள் பிக்னிக் போகிறீங்கன்னா உங்கள் ஜாக்ரஸ் டெரியர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் தனியாக விட்டுருந்தா அதுக்கு ஏதாவது ஆயிரும் ஸோ நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்க முடியாது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்ரஸ் டெரியர் வந்து கார்டிங்க்கு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது ஹண்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது அது ரொம்ப அவ்வளோ கார்ட் பண்ணாது நீங்கள் நினைக்கிற மாதிரி கார்ட் பண்ணாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் கிட்ஸோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்புறம் யாருனாலும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னாலும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதர் டாக் ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்கனாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஸோ இது வந்து கார்டிங் யூஸ் பண்ணவே முடியாது நீங்கள் என்ன தான் சொன்னாலும் கார்டிங் யூஸ் பண்ணவே முடியாது இந்த டாகை ஆனால் உங்களுக்கு ஆசை இருந்துச்சு இந்த மாதிரி குட்டியாக டாக் ஃபஸ்ட் டைம் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த டாக் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் அது ரொம்பவே நல்ல டாகு சூப்பரான டாகு ஸோ கைஸ் நம்ம இப்போ ட்ரைனிங் பார்க்கலாம் கைஸ் ஜாக்ரஸ் டெரியர் வந்து ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணணும் நம்ம ஸோ அதுக்கு நம்ம ரெகுலர் ட்ரைனிங் தேவை டெய்லி அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க ஒரு ஸ்கெடியூல் வச்சுக்கோங்க ஸோ இந்த டைமுக்கு நீங்கள் இந்த ட்ரைனிங் கொடுக்கணும் ஃபெச் சிட் ஸ்டாண்ட் ஃப்ளாக்ஸ் அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்த பழக்குங்க கைஸ் உங்கள் ஜாக்ரஸ் டெரியர் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்ஸ் கொடுங்க கைஸ் இந்த பெடிகிரி அதெல்லாம் வாங்கி போடுங்க நான் இது சொல்ல ஃபாரின் பிரீட்ஸ்னால அதுக்கு வந்து நல்ல காஸ்ட்லியான ஃபுட்டு போடுங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபாரின் பிரீட்ஸ் வந்து மந்த்லி 15,000 மேலே காஸ்ட் வருது அது ஸோ மெயின்டெனன்ஸ் நமக்கு சார்ஜ் ஆகுறதுக்கு ஸோ இருக்கட்டும் கைஸ் அதை பற்றி நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதோட ஸோ நம்ம ஜாக்ரஸ் டெரியருக்கும் வந்து ஒரு ஓல்டு ஃபோட்டோ இருக்குது இப்போ கரண்ட் ஃபோட்டோவும் இருக்குது ஸோ டைம் போயிட்டுருக்குது கைஸ் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் போன வீடியோ வந்து 5 minutes ஆச்சு ஸோ இந்த சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுறேங்க கைஸ் ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இதான் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த சைடு இருக்குது இப்போ உள்ளது இந்த சைடு இருக்குது ஸோ பார்த்தாலே தெரியுது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபஸ்ட் இருக்க ஜாக்ரஸ் டெரியர் வந்து நல்லா முடியோட நல்லா புஷியாக இருக்குது லாங் கோட் சில்கி கோட் புஷ் கோட்டோட இருக்குது இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேர் இருக்குது ஸோ அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பை கைஸ்